ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரியோ பிஸ்கட்டில் பணியாரம் ரெடி பண்ண போகிறோங்க. அதாவது சாக்லேட் லாவா கேக் வந்து ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி ஷோ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து நம்ம பாபா மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த மெத்தடில் உங்ககிட்ட ட்ரை பண்ணி காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 2 சாக்லேட் எடுத்துருக்கேங்க டைரி மில்கில். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன பேக்கெட் வாங்கினா கூட கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பேக்கெட் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடான பால் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டுருக்கு இல்லைங்களா, அது மேலே வந்து இந்த மாதிரி நம்ம டைரி மில்க் பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஹீட்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கட்டில் பெரிய பேக்கெட் எடுத்துருக்கங்க. நீங்கள் சின்ன பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து ரெண்டாக மூணாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே க்ரீம் எல்லாம் வெளியில் எடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு இல்லைங்களா, இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து சூடான பால் தான், கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டேன். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டே உள்ளே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரெண்டு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பணியாரக்கல்ல. அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு குட்டி ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை விட அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஒரே அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது டைரி மில்க் மெல்ட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து ஓரியோ பிஸ்கட் ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அது வந்து மேலே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாங்க. இது வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா, லைட்டாக இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாங்க, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சாக்லேட் லாவா கேக் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓரியோ பிஸ்கட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.